Welcome to the show, Pastor Alvin. Pastor, நீங்க வந்து யங் பீப்பிள வந்து நிறைய இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது இன்னைக்கு முக்கியமா இளைஞர்களுக்கு வந்து இந்த உலகத்துல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. உங்களுடைய தியரி என்னன்னா வந்து லைஃப் என்ஜாய் பண்ணுங்க, இருந்தாலும் அது வந்து உங்களை வந்து கடவுள் கிட்ட இருந்து ரொம்ப தூர ஏனோ அழைச்சு செல்லாதபடி பாத்துக்கங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நான் சொல்லணும்னா ஹேவ் அ ஜாலி லைஃப் பட் அ ஹோலி லைஃப். அதாவது இன்னைக்கு நிறைய பேர் ஜாலியா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க பல காரியங்களை செய்யறாங்க. பட் அல்டிமேட்டா அந்த மாதிரி காரியங்கள் வந்து சிலது அவங்க உடம்புக்கே கெடுதியா கொண்டு வருது. சோ நீங்க ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா டான்ஸ் ஆடலாம் பாடலாம், ஆனா காட்லியா இல்லாம போயிட்டா உங்க வாழ்க்கை ஜாலியா இல்லாம காலி ஆயிடும். இந்த பக்தி பாடல்கள் சுற்றுல இதை விட ஒரு அற்புதமான தத்துவத்தை சொல்லியே இருக்க முடியாது. கிரேட் டு ஹேவ் யூ ஹியர் ஒன்ஸ் அகைன். சோ இன்னைக்கு வந்து என்ன பாடல் எங்க குழந்தைங்களுக்காக பாட போறீங்க? நீங்க எப்பவுமே தமிழகத்தின் செல்ல குடலுக்கான தேடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. சின்ன பிள்ளைங்க அவங்க வாய் திறந்து பாடும்போது அது ரொம்ப செல்லமா இருக்குது. அது ஏன்னா அவங்க நம்ம விரும்புறோம். அவங்க சின்ன சின்ன வயசுலயே அவ்வளோ பாடல்கள்லாம் ஞாபகம் வச்சு அவங்க பாடும்போது அது இட்ஸ் ரியல் இன்ஸ்பிரேஷன். பெரியவங்களுக்கே அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. சோ எனக்கு இன்னைக்கு வந்து இந்த செல்ல பிள்ளைங்கிற மாதிரி வை காண்ட் வி லுக் அட் காட் ஆஸ் அ செல்லம். ஓகே, என்ன உருவாக்குன ஆண்டவருக்கு ஐ சே ஐ லவ் யூ, அவங்க என் செல்லம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்துல பாடுனா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பாட்டை எழுதுன, அந்த பாட்டை பாட விரும்புறேன். ஓகே, லவ்லி லவ்லி, தி ஸ்டேஜ் இஸ் ஆல் யுவர்ஸ். ஆண்டவரே, நீங்க தான் எங்க செல்லம். யூ ஆர் அ பிலவர்ட் லார்ட்.